Hi friends, welcome back to my channel. Today we weekend vlog da paakaporum. Na so kaalaiye elundhu morning tiffin lunch la kaalaiye panni mudichu oru அதுக்கப்புறம் என்ன வேலைனா நாங்கள் ஃப்ளாஷ் கட் பண்ணுறதா இருந்தோம். வெளியே போகிற பிளான் இல்லை. ஸோ எல்லோருமே டயர்டாக இருந்ததுனால இந்த வாரம் எங்கேயும் போகல. ஸோ வந்துட்டு ஃப்ளாஷ் கட் பண்ணலாம். அபிக்கு வந்து ஃப்ளாக் நேம்ஸ்லாம் சொல்லுவானா, ஸோ அதனால் ஃப்ளாஷ் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃப்ளாஷ் கட் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அதை பற்றின இதை ஃப்ளாக் தான் பார்க்கலாம் இன்றைக்கி. ஃப்ளாஷ் கார்டு பண்ணுறதுக்காக திக்கான பேம்ப்ளெட், இங்கே வேஸ்ட்டாக பேம்ப்ளெட்ஸ்லாம் இருக்கும்ல வீட்டில், அந்த ஆஃபர் ஷீட்லாம் இங்கே நிறையா கொடுப்பாங்க அந்த பேம்ப்ளெட்ஸில் வச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃப்ளாஷ் கார்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாஷ் கார்டில் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டான ஏடிஎம் கார்டு எல்லாமே ரீசைக்கிள் மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும் இன்றைக்கி. ஏன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ரீசைக்கிள் மெட்டீரியலே யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணலான்னு தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃப்ளாக்ஸ் வித் கண்ட்ரி நேமோட நிறைய வெப்சைட்டில் தேடணும் அந்த மாதிரி இருக்குமான்ட்டு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக familyfund.com அந்த மாதிரி அந்த சைட்டில் போனீங்கன்னா அங்கே கெட்ஸை சம்மந்தமான எல்லாமே இருந்தது. அதில் அந்த ஃப்ளாஷ் கார்டு மேக்கிங் அந்த கார்டு ஃப்ளாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்துட்டு இந்த திக்கு ஷீட் இருக்குல்ல, பேம்ப்ளெட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒட்டிட்டு கட் பண்ணுறது தான் பிளானு. அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இது செய்கிறதுக்கு எப்படியும் 20 to 30 minutes ஆச்சு. ஆனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஈஸியாக எல்லாமே பண்ண முடிஞ்சது. அது ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருந்தது. இதே ஃப்ளாஷ் கார்டை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுவும் யூஏயில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இதுவே வெளியில் ஒரு ஷாப்பில் பார்த்தோம், அது ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சது, சரி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தான் வெப்சைட்டில் தேடணும். அதே மாதிரியே ஃப்ளாக்ஸ் கிடச்சிது. ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, ஈஸியாகவும் ப்ரிண்டர் இருக்கிறதுனால ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு செக் பண்ணி அது மாதிரி கட் பண்ணாவே ஃப்ளாஷ் கார்டு நல்லாவே இருந்தது. பார்க்கவே ஈஸியாகவும் கேரி பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது லைட் வெயிட்டாக இருக்கும், ஹேண்டியாகவும் இருந்தது. ஸோ அவனுக்கு ஈஸியாக இருந்தது பார்க்கவும் படிக்கவும் அவன் ஈஸியாக இருந்தது. வீட்டில் இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் இங்கெல்லாம் சமாளிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராயிங்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால் தான், அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரி ஃப்ளாஷ் கார்டு மேக் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிறைய ஐட்டம்ஸும் செய்யலாம். நான் டைம் இருந்தால் செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிற அந்த வீடியோஸ் எடுத்து விலாக்கு போடுறேன். இப்போதைக்கு நாங்கள் ஃப்ளாஷ் கார்டு மட்டும் தான் செஞ்சோம். ஸோ ஃப்ளாஷ் கார்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் அவன் ஃப்ளாக் நேம்ஸ்லாம் சொல்லுவான். ஃபைனலி நாங்கள் எல்லா கண்ட்ரிஸும் முடிச்சிட்டோம். 195 countries முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளாஷ் கார்டு பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, பார்க்கவே ரியல் அந்த கடையில் வாங்குகிற ஃப்ளாஷ் கார்டு மாதிரியே இருக்குது. கிட்ட காமிக்கிறேன், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவன் கண்ட்ரி நேம்ஸ் பற்றிலாம் சொல்லுவான், அதெல்லாம் கேளுங்க. தேங்க்யூ. This is country India. See
Pakistan. This is Russia. Russia is the largest country. This is country Mauritius. Yeah. Country Canada. This is country Brazil. This is country Morocco. This country New Zealand. This is country Brazil. We should listen the rules in this country.